ஹாய் எவ்ரிவன், உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த மே 15 தேதி மேக்டொனால்ட்ஸ்க்கு ஸ்பெஷலான இந்த நாள் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மேக்டொனால்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1940 இந்த மே 15 தேதி தான் கலிபோர்னியாவில் உள்ள சான் பெர்னார்டினோல முதல் மேக்டொனால்ட்ஸின் ஃபாஸ்ட் ஃபுட் உணவகம் திறக்கப்பட்டது. மேக்டொனால்ட்ஸ் சகோதரர்கள் ரிச்சர்ட் மற்றும் மாரிஸ் ஆகியோரால் நிறுவப்பட்ட இந்த உணவகம் 1948 சகோதரர்கள் வணிகத்தை மறுசீரமைக்க முடிவு செய்து 3 மறுசீரமைப்புக்கு பிறகு புதிதாக கற்பனை செய்யப்பட்டு மேக்டொனால்ட்ஸ் திறக்கப்பட்டது. சிறிய உணவகம் குறைந்த விலையில பெரிய அளவிலான உணவு உற்பத்தி செய்யும் வகையில வடிவமைக்கப்பட்டிருந்துச்சு. இதை அடைவதற்கு சகோதரர்கள் மெனுல ஹாம்பர்கர்கள், உருளைக்கிழங்கு சிப்ஸ், பானங்கள் மற்றும் பை ஆகியவை மட்டுமே இடம்பெற்றிருந்துச்சு. மேலும் ஒரு எளிய திறமையான வடிவமைப்பை உருவாக்கினாங்க. அதுக்கு இவங்க ஸ்பீட் சேவை அமைப்பு என்று பெயரிட்டாங்க. இந்த கண்டுபிடிப்புகள் ஒரு அடிப்படை ஹாம்பர்கருக்கு வெறும் 15 சென்ட்கள் மட்டும்தான் சகோதரர்கள் வசூலிச்சாங்க. இந்த நிறுவனத்தின் வெற்றிக்கு உரிமையாளர்கள் இன்றியமையாதவர்கள் என்பதை உணர்ந்த குரோக் உணவு தயாரிப்பதிலிருந்து சுத்தம் செய்வது வரை ஒவ்வொரு மெக்டொனால்ட்களும் எவ்வாறு இயங்க வேண்டும் என்பதற்கான சரியான தரங்களை உருவாக்கினார். 1961 ரே குரோக் நிறுவனத்தை சகோதரர்களிடமிருந்து 2.7 மில்லியன் டாலருக்கு வாங்கினாரு. உணவக சங்கிலியை ஒரு நிறுவனமாக மாற்றினார். இப்ப உலகெங்கிலும் உள்ள 119 ஒரு பெரிய கார்பரேட் நிறுவனமாக இது வளர்ந்திருக்கு. ஒரு நாளைக்கு சுமார் 68 மில்லியன் வாடிக்கையாளர்களுடன் மெக்டொனால்ட் பெரும் லாபத்தை ஈட்டது. 2012 அதன் ஆண்டு வருவாய் பார்த்தீங்கன்னா 27.5 பில்லியன் டாலராக இருக்கு. பார்த்தீங்களா, இப்போ சிம்பிளாக உருவாக்கப்பட்ட இந்த மேக்டொனால்ட் பார்த்தீங்கன்னா இப்போ பெரும் அளவில் வருவாயை கொண்டு வரக்கூடிய ஒரு பெரிய நிறுவனமாக இந்த உலகெங்கிலுமே பரம்பி இருக்குது இல்லையா. சரி, இந்த மேக்டொனால்ட் வந்து முக்கியமான ஃபேமஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹாம்பர்கர் தான். இந்த ஹாம்பர்கருக்கு முக்கியமான தேவை என்னது, அந்த பன் தான் இல்லையா. ஸோ மேலே கீழேயும் வைக்கிற அந்த பன் இல்லைன்னா அது என்னது, ஃபுல்ஃபில் ஆகாது, அது ஒரு ஹாம்பர்கர் கிடையாது இல்லையா. ஸோ இந்த ஹாம்பர்கரில் இருக்கிற அந்த பன் சாஃப்டாக இருக்கிறனால தான் அதை எல்லாராலேயும் ரசிச்சு ருசிச்சு சாப்பிட முடியுது. ஸோ அது சாஃப்ட் ஆகிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, மாவை புளிக்க வைக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு புளிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பன் வந்து பேக் பண்ணும்போது சாஃப்டாக வருது. ஸோ இந்த புளித்த மாவை குறித்து நம்ம வேதாகமத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். தேவனுடைய ராஜ்யத்தை நான் எதற்கு ஒப்பிடுவேன், அது புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். பாருங்க, இந்த புளித்த மாவு வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஒப்பிடுகிறார், அதாவது பரலோக ராஜ்யத்திற்கு ஒப்பிடுகிறார் அப்படின்னு மத்தையிலே இருக்குதுங்க. ஸோ இந்த கொஞ்சம் புளித்த மாவு என்ன பண்ணுது, புளிக்காத அந்த எல்லா மாவோடையும் இணையும் பொழுது அந்த எல்லா மாவையுமே என்ன பண்ணுது, புளிக்க வைக்குது. இந்த ஓமை ஆண்டவர் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, நாம தான் பரலோக ராஜ்யமாக இருக்கிறோம். ஸோ நாம போய் யாரோடையும் சேரும் பொழுது எந்த கூட்டத்தின் மத்தியில் போனாலும் நமக்குள்ளாக இருக்கிற பரலோக ராஜ்யம் நம்மிலிருந்து படர்ந்து எல்லாருக்குள்ளேயும் பரலோக ராஜ்யம் வரும்படியாக அது செயல்படணும் அப்படின்னு தான். இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏதுவிராது, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். நமக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் பிரவேசிக்கிறதுனா என்னது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சுபாவத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக. தேவனுடைய ராஜ்யத்தில் எப்படி தேவனுடைய சுபாவம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வெளிப்படுத்தின சுபாவங்கள் வெளிப்படுமோ அப்பேற்பட்ட சுபாவங்கள் வெளிப்படுத்துகிறவர்களாக நாம இருக்கணும். இப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம நமக்குள்ளாக தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறபடியால நாம எந்த இடத்துக்கு போனாலும் எப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ஸ் நம்மள சுத்தி இருந்தாலும் எப்பேற்பட்ட சூழ்நிலைக்குள்ள நாம கடந்து சென்றாலும் அங்க நமக்குள்ளாக இருக்கிற தேவனுடைய ராஜ்யம் வெளிப்படும் பொழுது நம்ம சுற்றி இருக்கிற எல்லாக்கிட்டையும் படர்ந்து அவர்களுக்குள்ளேயும் தேவனுடைய ராஜ்யம் பிரவேசிக்கும்படியாக அது படர்ந்து பரவும். அப்படி தேவனுடைய சுபாவத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக, குறிப்பாக தெய்வ அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நம்ம எந்த இடத்துக்கு சென்றாலும் தெய்வ அன்பை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சுபாவங்களை நாம் வெளிப்படுத்தும் பொழுது அந்த இடத்துல தெய்வ அன்பு நிரம்பி அவர்களுடைய இருதயத்தையும் அது நிரப்பி அவர்களுக்குள்ளும் தேவனுடைய ராஜ்யம் பிரவேசிக்கும்படியாக அது வித்திடுது. இப்படி தாங்க நம்ம ஒவ்வொருவரும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியும். இப்படி நம்ம ஒவ்வொருவரும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப நமக்குள்ளாக இருக்கிற தேவனுடைய ராஜ்யத்தை நம்முடைய கிரியைகளில் அதை காட்டி இந்த உலகத்தில் தெய்வ சித்தத்தை நிறைவேற்றும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். காட் பிளெஸ் யூ.